ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுந்தரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லோருடைய ஃபேவரட்டான பானிபூரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பானிபூரி ரெசிபியை வீட்டிலேயே ஹைஜீனிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி, இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள், ஒரு கப் ரவை எடுத்துருக்கேங்க. நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு சேர்க்குற ரவை தான் நான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் படுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் நமக்கு பூரி வந்து நல்லா மொறு மொறுன்னு வருங்க. பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே போல் பிசைஞ்சதுக்கப்புறமா நமக்கு லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணுங்க. அப்போ தான் கரெக்டான பதம். இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு பூரி வந்து நல்லா வருங்க. நல்லா பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், இப்படி தான் வரணும், அப்போ தான் நமக்கு நல்லா இருக்குங்க பூரி. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு ஈர துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம. அப்போ தான் மாவு வந்து நமக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், நான் வச்சிட்டேன். இது வந்து மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பூரிக்கு தேவையான பானி நம்ம ரெடி பண்ணலாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு க்ரீன் சில்லி சேர்த்துக்கிட்டேன். நான் 3 போதும்னு நினைக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1/2 லெமன் நான் சேர்த்துக்கிறேங்க. ஜூஸாக சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பானி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம புளி தண்ணி ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேங்க. அந்த புளிப்புக்கும் அந்த இனிப்புக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம பொட்டேட்டோ மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு பொட்டேட்டோ, நார்மல் சைஸ் பொட்டேட்டோவை நல்லா நான் பாயில் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஹீட்லாம் போனதுக்கப்புறம் கையாலே நம்ம நல்லா மசிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது கூட சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்துருச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா வந்து எல்லா சைடும் நமக்கு நல்லா இறங்கணும் இல்லையா. இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள்,
அந்த ரவை வந்து நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சூப்பராக வந்துடுச்சு. சாஃப்டாக இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இப்போ இதிலிருந்து பாதி எடுத்துட்டு அதை மறுபடியும் துணி போட்டு வச்சிடலாங்க, இல்லைனா ட்ரை ஆயிரும். இப்போ பாதி எடுத்துட்டு நம்ம நல்லா நார்மலாக சப்பாத்தி மாவு எவ்வளோ இதுவாக தேய்ப்போமோ அந்தளவுக்கு மறுபடியும் தேய்ச்சிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா பூரி வந்து செய்கிறப்ப நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா நம்ம நார்மலாக சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாங்க, நல்லா வெறிச்சிக்கலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி தின் சைஸாக ரொம்ப தின்னாக இருக்கக்கூடாது, ஓர் மீடியம் அளவுக்கு இருக்கணுங்க. நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு மூடி இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு பூரி வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் அந்த மூடி எடுத்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் எல்லா சைடுமே அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு. அமுத்தி விட்டுட்டு நம்ம எடுக்கிறதுக்கு சூப்பராக ஈஸியாக வருங்க. இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் மீதி உள்ள மாவையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எல்லாமே எனக்கு சூப்பராக ஈஸியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீதி உள்ள மாவையும் எடுத்துட்டு அதே மாதிரி நார்மலாக நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு திரும்ப அதே மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு விரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா அது கூட நம்ம எடுத்து வச்ச பூரியையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம திருப்பி விட்டுக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா போட்டதுமே பூரி உப்பி வருங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் அப்படியே திருப்பி திருப்பி போட்டால் தான் நமக்கு ப்ரௌன் கலரில் வரும், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்துருச்சு, எனக்கு இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்படி கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பராக வருங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான பானிபூரி ஹைஜீனிக்காக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.